ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் பதினைந்து நாட்களுக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் அண்டை மாவட்டங்களிலும் மதுக்கடைகளை மூட தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நிவாரணத் தொகை வழங்கும் நியாய விலை கடைகளில் அதிக கூட்டம் சேருவதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகை என நிதியுதவி வழங்கப்பட்ட காலங்களில் பயனடைந்தது மதுக்கடைகள் மட்டும்தான் என அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் நிதி குடும்ப செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தை துடைப்பதற்காக வழங்கப்படும் நிதி அவர்களுக்கு கூடுதல் துயரத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்